42:16. குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி, குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி, அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து, அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்குவே. இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். அர்த்தம் என்னன்னு கேட்டா, குருடனுக்கு ஒரு வழிகாட்டி வேணும். வழிகாட்டி இருந்தாதான் அவனை நடத்த முடியும். அதே போல நீங்களும் நானும் கூட அநேக நேரத்தில் ஒரு குருடனை போல இருக்கிறோம். எனக்கு ஒன்றும் தெரியாது ஐயா, ஆண்டவரே எனக்கு நாளைக்கு என்ன நடக்கும் தெரியாது, இது எப்படி சமாளிப்பது எனக்கு தெரியாது, இந்த தேவையை எப்படி சந்திப்பது எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் ஜீரோன்னு சொல்றேன் பாத்தீங்களா. அதை தான் சொல்றாரு, குருடரை அவர்கள் அறியாத வழியில் நடத்தி, வழி தெரியாத பாதையில நானே வழியா இருப்பேன். அல்லேலூயா. ஆக அறியாத வழியிலே போனாலும் சரி, வழியை காட்டுவேன். போகிற பாதை எந்த ஊருக்கு போகுது தெரியாதா, நான் நல்ல ஊருக்கு கொண்டு போய் விடுவேன். அடுத்து சொல்றாரு பாருங்க, இருளை நான் வெளிச்சமாக்குவேன். குருடனுக்கு எல்லா இருளாத்தான் இருக்கும், எந்த பக்கத்திலும்னாலும் இருளுத்தான். கர்த்தர் சொல்றார், நானே உனக்கு வெளிச்சமா இருப்பேன். அல்லேலூயா. எப்பக்கம் இருளா இருக்கிறதா, எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கிறதா, இருளா இருக்கிறதா, விளங்கலையா, பயப்படாதே. சோத்திரம், நீதியின் வெளிச்சமாய் நான் உங்களோடு இருக்கிறேன், நித்திய வெளிச்சமாய் நான் உங்களோடு இருக்கிறேன். யோவான் 8:12 சொல்கிறது, என்ன ஒருவன் பின்பற்றினால் அவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளி அடைந்திருப்பா. பாதை தெரியாது குருடனுக்கு, இது கோணலா இருக்கா நேரா இருக்கா தெரியாது. கர்த்தர் சொல்கிறா, எத்தனை கோணலான வழியா இருந்தாலும் சரி சோத்திரன், நீ பயப்படாத, அந்த வழியே நான் உனக்காக நேரா மாத்திர விடுறாரு. ஹல்லேலூயா. எத்தனை வல்லமையான தெய்வமையா. கர்த்தர் சொல்கிறா, நீ பொறுமுடி காத்துரு, பயப்படாத, கர்த்தர் நடத்துவார், கோணலை செவ்வையாய் மாற்றுவார், இருளை வெளிச்சமாய் மாற்றுவார். ஓ, அறியாத வழியில நடந்தாலும் சரி சரியான ஊருக்கு கொண்டு போய் விடுவார். எங்க போய் சேரணும், எப்போ சேரணும், கொண்டு போய் சேர்க்க ஆண்டவர் வல்லவ. சோத்த, இன்னைக்கு இதை நம்புங்க. அவர் நல்ல மேய்ப்பனா இருக்கிறா, வழிகாட்டியா இருக்கிறா, நல்ல தகப்பனா இருக்கிறா. விசுவாசித்த இந்த நாள் முதற்கொண்டு கர்த்தர் நடத்துறது அற்புதமா இருக்கும் உங்களுக்காக. ஓ, ஜீவனை கொடுத்த நல்ல மேய்ப்பன் அல்லவா, ரத்தம் சிந்தினர் அல்லவா, உங்களை எப்படி மறப்பா, எப்படி கைவிடுவா? கர்த்தர் கைவிட மாட்டா. ஓ ஹல்லேலூயா, ஆமென்.